முதிய வயதில் ராக்பெல்லர் மிக பெரிய அமெரிக்க பணக்காரர் அவர் ஒரு நாள் கடற்கரையில் அவர் காலார நடந்து போனபோது இளைஞன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்ளும் மும்முரமான முயற்சியிலே முனைப்பாயிருந்தான் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார் ராக்பெல்லர் அவனோ கத்தினான் ஐயா ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என் படிப்பிற்கேற்ற வேலையில்லை கையில் காசில்லை வாழ்க்கையில் ருசி இல்லை உங்களைப் போன்ற பணக்காரராய் நான் இருந்தால் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் எங்கே உங்களது சொத்துக்களில் சிலவற்றை எனக்கு மாற்றி தருவீர்களா யோசித்தார் ராக்பெல்லர் சொன்னார் தாராளமாய் தருகிறேன் தம்பி அதற்கு முன் ஒன்று செய்வாயா சொல்லுங்கள் செய்கிறேன் என்னிடம் இல்லாதது உன்னிடம் ஒன்று உண்டு அதை நீ எனக்கு தருவாயா ஐயா நானோ பரம ஏழை என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் கேட்டார் ராக்பெல்லர் தம்பி தள்ளாத வயதுக்காரன் நான் விலை மதிப்பில்லாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது அதுதான் உன் இளமை அந்த இளமையை எனக்கு கொடுத்து விடு எனது சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுகிறேன் வெளிப்படைந்து விட்டான் அந்த விடலை பையன் வாழ புறப்பட்டு விட்டான் விலை மதிப்பில்லா சொத்து இளமை பருவம் வீணாக்கலாமா வாழ்ந்து பார் இல்லையேல் வாழ வைத்து பார் வாழ்க்கையின் நிறைவு பொருளாதார ஏணிப்படிகளில் அல்ல அது அன்பாதார அடிப்படைகளில்